ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு நிஜமாயிரு. ஒவ்வொரு வாரமும் நம்ம மீட் பண்ணுறோம் இந்த ப்ரோக்ராமில், ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு. அண்ட் இந்த வாரமும் ஒரு டாபிக் நம்ம பேச போகிறோம். அண்ட் இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் ஃப்யூச்சர் எபிசோட்ஸில் நீங்கள் வந்து நம்மளை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். அண்ட் வில் மீட் அவர் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஃபர்ஸ்ட் ப்ரின்ஸ், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐம் குட். குட். ஓகே. ஸோ இங்கே ரெண்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. உங்கள் பேர், உங்கள் ஊர் சொல்லுங்கள். என்னோடய பேர் ஃபெல்ஷியா, நான் தூத்துக்குடியிலேருந்து வரேன். என்னோடய பேர் ஆடம், நான் சேலம்லேருந்து வரேன். ஸோ ப்ரின்ஸ், நம்ம ப்ரோக்ராமோட டைட்டிலே நிஜமாயிரு, ஆனால் அந்த நிஜமா அதில் வந்து ஆக்சுவலி எல்லா ஹிடன் மீனிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஆமாம். ஸோ நீ வந்து நிலைத்திரு. ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த கஷ்டமான உலகத்தில், இந்த கஷ்டமான நாட்களில் நீங்கள் எப்படி நிலைத்து இருக்கீங்க? ஸோ நிறைய டவுட்ஸ், நிறைய க்வெஸ்சன்ஸ்லாம் லைஃப்பில் வரும். ஸோ அப்படிலாம் வரும்போது நிறைய நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஃபேஸ் பண்ணும்போது நமக்குலேயே நம்ம வந்து நிறைய கேள்விகள் கேட்டுட்ருப்போம். அப்படிலாம் வரும்போது அதில் வந்து அந்த மாதிரி ஒரு சீக்கிங்குள்ளே நம்ம போகும்போது உண்மையாலுமே வந்து ட்ரூத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுவும் இருக்குது. ஸோ வென் வி சீக் வி வில் ஃபைண்ட். ஸோ அதெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கார், தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஸோ அந்த மாதிரி நம்ம உண்மையான இருதயத்தோடு தேவனை தேடும்போது ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத ஆண்டவர் உணர்த்துவார். பிகாஸ் நம்ம லைஃப் வந்து நம்ம இண்டிபெண்ட்டாக நம்ம ரொம்ப வாழ்ந்துடலாம்னு நினைக்கலாம், பட் ரொம்ப முடியாது. வி ஆர் டிபெண்ட் ஆன் காட். ஸோ கடவுளை சார்ந்து தான் நம்ம வாழ முடியும். கிறிஸ்துவுக்குள்ளே தான் நம்ம வந்து நிலைத்திருக்கும் போது தான் அதிக கனிகளை கொடுக்க முடியும். ஸோ அபைட் இன் மீ அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார் இல்லையா. ஸோ அதெல்லாமே வந்து ஒரு ரியலாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் ஓகே ஐ ரியலி நீட் காட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஃபெலிஷா, நீங்கள் சொல்லுங்கள், எப்படி நீங்கள் வந்து நிலைத்திருக்கீங்க? முழுமையாக ஒன்றும் இல்லை, பூர்ணம் அடையலை. ஆனாலும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் அண்ணா சொன்ன மாதிரி நிறைய சஃபரிங்ஸ் நம்ம மேற்கொண்டு அந்த பாதையில் நம்ம கடந்து சென்றாலும் தேவனுடைய அந்த அன்பினால் மாத்திர தான் நிலைத்திருக்க முடியும். நம்மளால் தேவனுடைய அன்பு இல்லை, அதை நம்ம ருசி பார்க்கலை அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கடந்து வரக்கூடிய ஒவ்வொரு பாதைகள், அதில் நம்ம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விளைவுகளாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே நம்ம தேவனுடைய அன்பினால் நிரப்பப்படாமல் தேவனுடைய அன்பில் நிலைத்து நிற்கல அப்படின்னா நம்மளால் நம்ம அந்த சர்க்கம்ஸ்டான்சஸில் நம்மளால் நிற்க முடியாது, ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இவங்க சொன்ன மாதிரி நம்ம none of us are perfect. ஆமாம். Only the Lord Jesus is perfect. You know, so every day it's a trying. அந்த ட்ரை பண்ண 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 தான் we come into perfection. அங்கே ரீச் பண்ணலைன்னா கூட தேர் இஸ் அ ப்ரோக்ரஸ். நம்ம வாழ்க்கையில் அந்த ப்ரோக்ரஸ் வந்து நம்மளால் தெரிய முடியுது. ஸோ இட் இஸ் டிஃபிகல்ட் ப்ரோக்ரஸ், பட் யூ மஸ்ட் என்ஜாய் இட். அது எப்படி என்ஜாய் பண்ணுறது? தேவனுடைய அன்பில் தான் நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும். வி நீட் டு கம் இன் டு ஹிஸ் ப்ரெசன்ஸ், லேர்ன் டு லவ் ஹிம். அண்ட் வென் வி ஃபீல் தட் லவ், அப்போ தான் வி வில் என்ஜாய் தட் ப்ரோசஸ். ஆடம் சொல்லுங்கள். நம்ம யூத் அந்த என்ட்ரிங்க்கு வரும்போது, டீனேஜ் டு யூத் வரும்போது, வி ஃபேஸ் லாட் ஆஃப் சுச்சுவேஷன்ஸ் இன் அவர் லைஃப்ஸ். அப்போ தான் நம்ம வந்து மெச்சூர் ஆகிற நிலைமைக்கு வரும்பொழுது நிறைய விஷயம் நம்மளை உலகத்தில் வந்து நம்மளுக்கு ஆஃபர் பண்ணும். இந்த எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது நம்மளால் அந்த இடத்துல ஸ்டேவாக இருக்க முடியாது. நம்ம அந்த சமயத்தில் வந்து சங்கீதத்தில் சொல்லப்பட்ட மாதிரி வாலிபன் தன் வழியை எதனால் கற்றுக்கொள்வோம், ஆண்டவருடைய வசனத்தில் இருக்கும்பொழுது தான். ஸோ ஆண்டவருடைய வசனத்தை பேஸ் பண்ணி நம்ம நம்மளோட சாய்ஸஸை நம்ம சூஸ் பண்ணோம்னா நம்ம ஆண்டவருக்குள்ளே ஸ்டே பண்ணியிருக்க முடியும். என் வாழ்க்கையிலையும் நான் நிறைய டைம் கீழே விழுந்திருக்கேன், ஸோ மெனி டைம்ஸ் கீழே விழுந்திருக்கேன். அப்போலாம் ஒரே ஒரு தாட்ஸ் மட்டும் தான் ஆண்டவர் என்ன கொடுத்துட்டே இருப்பார். நீ கீழே விழுந்ததுக்கப்புறம் உன்னனையே குற்றப்படுத்திக்கிட்டு உன்னனையே கண்டம் பண்ணிக்கிட்டு திருப்பி போயிட்டேன்னா நீ போகிற வழி எல்லாதான் இருக்குமே தவிர, நீ திரும்பி எத்தனை தடவை விழுந்தாலும் சரி, என்ன நோக்கி எந்திரிச்சு திருப்பி ஓட ஆரம்பி, எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் சரி என்ன மட்டுமே நோக்கி ஓட ஆரம்பி. நீ என்ன நோக்கி ஓட நீ எதெல்லாம் இழந்தையோ அது எல்லாத்தையுமே நான் உனக்கு கொடுத்து உன்னை புதுப்பிச்சு நான் உன்னை எனக்குள்ள நிலையை நீர்க்க வச்சிருவேன். ஏன்னா அவர் வந்து அவரோட மரத்துல நம்மள ஒரு கிளையா நம்மளை அவர் தான் ஃபிட் பண்ணி வச்சிருக்காரு. எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம விழுந்திருப்போம், அங்கிருந்து அவரோட மரத்துல நம்மளை கிளையா ஃபிட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ நாம விழுந்த இடத்துல இருந்து டேர்ன் பேக் பண்ணாம டுவோர்ட்ஸ் அவரை பார்த்தே நம்ம போக ஆரம்பிச்சோம்னா அவருக்குள்ள வளர்ந்து நம்ம அதிக கனி கொடுக்கறவங்களா இருப்போம். ஸோ அப்படிதான் நான் வந்து என்னோட நான் கடத்துறக்குள்ள நினைச்சிருக்கேன். ஆமா, இவர் சொன்ன பாயிண்ட்ல ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒன்று என்னன்னா, நிறைய பேர் என்ன செய்யறோம்னா, நம்ம ஒரு பாவம் செய்யும்போது ஓகே அது செஞ்சு முடிச்சிட்டோன்னா நம்ம
அறிக்கையிட்டு நம்ம தேவன் இடத்துல மன்னிப்பு கேட்குறோம். தேவனும் நம்மளை மன்னிக்கிறார். மன்னிக்கும் போது நம்ம என்ன செய்கிறோம், வி ஸ்டில் கண்டெம் அவர் செல்ஸ். சொன்ன மாதிரியே வி லுக் டவுன் ஆன் அவர் செல்ஸ். நம்ம ஓகே, நம்ம இப்படி பண்ணிட்டோம், தேவன் நம்மளை ஏற்றுக்க மாட்டார், நம்மளை இப்படியெல்லாம் தண்டனை கிடைக்கும், இது அதான நம்ம போட்டு ஃபுல்லாக கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறோம். இது பண்ணுறனால வி கெனாட் ரைஸ் அப் டு ஹூ காட் வான்ஸ் அஸ் டு பி. தட் இஸ் நம்பர் ஒன். நம்பர் டூ என்னென்னா, ஐ ஃபீல் இட் இஸ் ஓகே டு மேக் மிஸ்டேக்ஸ், பிகாஸ் வென் வி மேக் மிஸ்டேக்ஸ் தட்ஸ் வென் வி பிகம் பெட்டர், வி லேர்ன் ஃப்ரம் தேட். ஆனால் அதே இடத்துல, ஐ மீன் அதே டைமில் ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டு, ஓகே யாராவது ஓகே நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறேன், நீங்கள் வந்து சொல்கிறீங்க, ஒரு ஃப்ரெண்டாக வந்து சொல்கிறீங்க, டேவிட் இப்படி பண்ணாதீங்க, இது தப்பு அப்படின்னு சொல்லும்போது நான் கேட்டுக்கணும். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, அந்த மிஸ்டேக்கை என்ஜாய் பண்ணுவாங்க, அதுதான் பண்ணுற தப்பு. தே ஆர் ஸோ டீப் இன் தட் மிஸ்டேக் அண்ட் தே என்ஜாய் இட். ஸோ யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஸோ வி நீட் டு லேர்ன் ஹவு டு ஓவர் கம், வி நீட் டு லேர்ன் ஹவு டு ஸ்டாண்ட் இன் கிரைஸ்ட். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இட் வாஸ் நைஸ் டாக்கிங் அபவுட் திஸ் நிலைத்திரு. ஸோ குட். ஸோ இன்றைக்கும் ஒரு புது டாபிக் பற்றி பேச போகிறோம். அது பைபிளில் எங்கே இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் திமத்தி சாப்டர் 4:12. ஸோ படிக்கலாமா? உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஸோ இதில் வந்து நம்ம மாதிரியாயிரு அப்படின்றத பற்றி நம்ம வாசிக்கிறோம். ஸோ அதுவும் நம்மளுடைய ஒன் ஆஃப் த டாபிக் தான். ஸோ நிலைத்திரு, ஜாக்கிரதையாயிரு, மாதிரியாயிரு. ஸோ அதுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம நிலைத்திரு பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அதில் வந்து நிறைய ஆஸ்பெக்டை நம்ம பார்த்தோம். இப்போ எப்படிலாம் நம்ம வந்து நிலைத்திருக்க முடியும், ஸோ இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கிறத பற்றி பார்த்தோம், அன்பில் நிலைத்திருக்கிறது பற்றி பார்த்தோம், வார்த்தையினால் வார்த்தையில் ஆண்டோடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து ரொம்ப என்கரேஜிங்கான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஒருத்தர் ஒருத்தர் இப்படி நம்ம பேசிக்கும் போது தான் வி கேன் லேர்ன். நம்ம வந்து ஒருவர் இடத்துலேருந்து இன்னொருவர் நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு லேர்னிங் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஜாக்கிரதையாயிரு, அதை தாண்டி இப்போ மாதிரியாயிரு, இதை பற்றி நம்ம பேசலாம். ஸோ மாதிரியாக இரு அப்படின்னா, பி அ ரோல் மாடல், ஒரு ஒரு நல்ல ஒரு ரோல் மாடல், ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ரோல் மாடலாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் தீமோத்திக்கு பவுல் சொல்கிறார் இந்த இடத்துல. ஸோ இது நம்ம இந்த தீமோத்தி புத்தகம் நான் வாசித்தாலே வந்து, பவுல் வந்து ஒரு மூத்த ஊழியக்காரர், அவர் வந்து யங் பர்சன், யங் ப்ரீச்சர், யங் மினிஸ்டர், அவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாரு, டீச் பண்ணுறாரு, நிறைய காரியங்கள் சொல்லித்தர்றாரு. ஸோ தீமத்தி புத்தகம் நம்ம வாசிச்சோம்னா நம்ம நிறைய விஷயங்கள் ரிலேட் பண்ணிக்க முடியும். சிரமம் நம்ம எப்படி நடந்துக்கணும், எப்படி நம்ம வந்து இருக்கலாம் சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டே நம்ம வந்து என்ன பார்க்குறோம்னா, உன் இளமையை குறித்து ஒருவரும் அசட்டை பண்ணாதபடிக்கு அப்படின்னா, நம்ம வந்து நிறைய இதை நம்ம லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம வந்து ஒரு ஆஸ் அ பர்சன் நம்ம வந்து மெச்சோர் ஆகும்போது, நம்ம க்ரோ ஆகும்போது நிறைய கைண்ட் ஆஃப் ஒரு இன்டிமிடேஷன் ஃபேஸ் பண்ணியிருந்துருக்கலாம். நம்மளுக்கு என்ன தெரியும், நீ சின்ன பையன், அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக நிறைய இடத்துல ஃபேஸ் பண்ணியிருக்கோம். நாட் ஓன்லி இன் மினிஸ்ட்ரி, பட் ஆல்சோ மினிஸ்ட்ரி அஸ் இன் லைக் ஒரு லைக் அவுட்வர்ட் மினிஸ்ட்ரி லைக் ப்ரீச்சிங் ஓ வர்ஷிப் அந்த மாதிரி இல்லை. ஈவன் டே டு டே லைஃப் மினிஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணும்போது தேல் சி சின்ன பையன் ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினச்சிருவாங்க. பட் காட் கிஃப்ட்ஸ் அண்ட் அனாயிண்டிங் இன் அ விஸ்டம் டு எவ்ரி ஒன், யூனோ. ஸோ சம்டைம்ஸ் இட் இஸ் குட். அஃப்கோர்ஸ் நம்ம எல்டர்ஸ்க்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். யாரெல்லாம் நம்மளுக்கு மேலே அத்தாரிட்டியில் இருக்காங்களோ அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். பட் அதே டைமில் தே ஷுட் நாட் ஓவர் ரூல் யூ, பிகாஸ் வென் யூ ஆர் டூயிங் மினிஸ்ட்ரி ஆர் வென் யூ ஆர் டூயிங் சம்திங் இன் சர்ச், எவ்ரி ஒன் ஹேஸ் தி அனாயிண்டிங் ஆஃப் காட், எவ்ரி ஒன் ஹேஸ் தி ஹோலி ஸ்பிரிட். ஸோ அந்த ஃப்ரீடம், அந்த ரூம் லைட்டாக கொடுக்கணும் டு டெஸ்ட் தெம் ஃபர்ஸ்ட். அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணி வராங்களா, தென் வி கிவ் மோ அண்ட் மோர் ஸ்பேஸ் டு தெம். ஸோ தேட் இஸ் ஒன் வே. ஓகே. ஸோ அந்த மாதிரி நீங்க ஏதாவது லைஃப்ல ரொம்ப சின்ன பையனா இருக்க, இல்லைன்னு ரொம்ப உனக்கு ஒன்றும் தெரியாது, அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? டே டு டே லைஃப்ல அந்த சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு வரேன். ஓகே. ஸோ நீங்க? நான் வந்து மினிஸ்ட்ரி பண்ண ஆரம்பிக்கும் போது சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி தான் ஃபர்ஸ்ட் எனக்கு கிடைச்சது. ஓகே. அங்கே சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி பண்ண ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் எனக்கு ஃப்ரீடம் கொடுத்தாங்க. அண்ணா சொன்ன மாதிரி எங்கள் பாஸ்டர் வந்து நல்லா ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஃப்ரீடம் கொடுக்கும்போது
நம்ம ஓவர் டூ மச்சா திங்க் பண்ணி ஏதாச்சும் நம்ம பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த சமயத்துல வந்து கைட் பண்ணாரு, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாம கைட் பண்ணாரு எங்க பாஸ்டர். ஸோ அந்த சமயத்துல அவங்க கைட் பண்ணி ஓவர் நம்மளே அந்த ஃப்ரீடம் அட்வான்டேஜ் எடுத்துக்காம மினிஸ்ட்ரி எப்படி பண்ணணும், சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியா இருந்தாலும் அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் கைட் பண்ண கைட் பண்ண ஒரு த்ரீ இயர்ஸாக மினிஸ்ட்ரி சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணும்போது நல்லா எனக்கு க்ரூம் பண்ணி மினிஸ்ட்ரி பண்ணுற அளவுக்கு நான் எனக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்து இது பண்ணார். சின்ன பையன் அப்படின்னு சொல்லி என்னை தட்டி விடாமல் தட்டி கொடுத்து அவர் என்னை கூட்டு வந்தார். வெரி குட், வெரி குட். ஸோ இதில் வந்து நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, அந்த மாதிரி நம்ம வந்து சின்ன பையன் அப்படின்னு சொல்லி அசட்டை பண்ணாதபடிக்கு நம்ம வந்து மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறார். ஸோ நிறைய காரியங்கள் அதில் சொல்கிறார், அன்பில் மாதிரியாக இருக்கணும், கற்பில் மாதிரியாக இருக்கணும், ஆவியில் விசுவாசத்தில், ஸோ நடக்கையில் வார்த்தையில் இது எல்லாத்துலேயும் மாதிரியாக இருப்பதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த வேர்ஸில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்கணும்னு போட்டிருக்கு. ஏன்னா நம்ம ஒரு விசுவாசி இல்லாதவங்களுக்கு நம்ம போய் சொல்கிறோம், ஓகே நான் கிறிஸ்டியன், ஐ ஐம் அ பிலீவர் ஆஃப் ஜீசஸ் சொன்னால் நம்பிடுவாங்க. ஆனால் விசுவாசிகளுக்கு சொல்லும் போது அவங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க, நம்ம எப்படி நடக்கிறோம், என்ன பேசுகிறோம், என்ன பண்ணுறோம், அது எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் அவர் முக்கியமாக அங்கே சொல்கிறார், விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்கணும். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீ காட்டணும் ஹூ யூ ஆ, யூனோ, நீ அதை காட்டும் போது தென் நீ சொல்ல தேவையில்ல. Your whole being will show you are a follower of Christ. So it's another important point over there. ஏன்னா நம்ம வந்து ஓகே நமக்கு தெரியாத நம்மளை தெரியாத நபர்கள்கிட்ட நம்ம போய் புதுசாக இருக்கும்போது அது வேற, தெரிஞ்ச ஒரு சர்க்கிள்லேயே நம்ம இருக்கும்போது நம்ம சீக்ரெட்ஸ் எல்லாமே தெரியுமா? ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு மாதிரியாக இருக்கிறது வந்து ஒரு மாதிரி ஆகிடக்கூடாது, மாதிரியாக இருக்கணும். ஸோ அந்த இடத்துல தான் ஒரு இட்ஸ் அ சேலஞ்ச். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, ஐ வாஸ் இன் காலேஜ், காலேஜில் வந்து ஹாஸ்டலில் வந்து படித்தோம். ஸோ ஹாஸ்டலில் வந்து படிக்கும்போது ஹாஸ்டல் ரூம்மேட்ஸும் நாங்கள்லாம் ஒன்றா இருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா காலேஜ் போயிட்டு வருவோம், அதே டைம் எல்லாம் ஒன்றா ப்ரேயர்ஸுக்கு போவோம், எல்லாம் ஒன்றா மினிஸ்ட்ரிக்கு போவோம். எல்லா இடத்துலையும் ஒன்றா இருக்கும்போது தென் இட்ஸ் வெரி சேலஞ்சிங். ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம எப்படி இருக்கோன்றது எல்லாரும் பார்ப்பாங்க, நான் ரூம்ல எப்படி இருக்கேன்றதையும் பார்ப்பாங்க, நான் ஸ்டேஜில் போயிட்டு நம்ம எல்லாம் மினிஸ்ட்ரி ஏதாவது இடத்துல போய் பண்ணும்போது எப்படி இருக்கோன்றதையும் பார்ப்பாங்க. இட்ஸ் வெரி பிக் சேலஞ்ச். என்னன்னா நம்ம இமோஷன்ஸ் வந்து எல்லாம் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி இருக்காது. அப்போ திடீர்னு ஏதாவது கோவப்பட்டிருப்போம், சண்டை போட்டிருப்போம், ஏதாவது பேசியிருப்போம். அங்கே போயிட்டு அவங்களுக்கே நம்ம வந்து எதாவது மினிஸ்டர் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். அங்கே தான் வந்து பவுல் சொல்றது நல்லா தெரியுது, அன்பில் வந்து மாதிரியாக இருக்கணும். அப்போ அங்கே வந்து டு லவ் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய சர்க்கம்ஸ்டன்சஸ் இருந்திருக்கலாம். ஸோ நம்ம க்ளோசர் சர்க்கிள்லையும் நம்ம வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்குன்றது சேலஞ்சு. கண்டிப்பாக என் வாழ்க்கையில் இதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, எனக்கு பர்சனலாக என்னென்னா சர்ச்சில் யூத் லீடராக இருந்தப்போ அதே டைமில் எனக்கு கேம் விளாட ரொம்ப பிடிக்கும், கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளாடவும் செய்வேன், வீடியோஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போடுவேன் இந்த மாதிரி நான் விளாட்றது அப்படின்லாம். ஸோ சர்ச்சில் உள்ளவங்க பார்ப்பாங்க, அவங்களுக்கே ஷேர் பண்ணுவேன் வீடியோஸ். ஸோ பார்ப்பாங்களா, அவங்கெல்லாம் யோசிப்பாங்க, இவன் சண்டே வந்து சர்ச்சில் வந்து மினிஸ்ட்ரி பண்ணுறான், ஓகே ப்ரீச் பண்ணுறான், எல்லாம் பண்ணுறான், ஆனால் வீக் டேயில் பார்த்தா இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்களுக்கு என்ன காட்டணுன்னா, தட் யோர் ஹாபி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் யூ டூ ஃபார் த லார்ட். ஓகே, அது வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் டைம், ஒரு நாளில் என்ன ஒரு 2 hours 3 hours பண்ணிட்டு போகிறீங்க, ஓகே. பட் அதில் கூட தேர் இஸ் அ வே டு கண்டக்ட் யுவர் செல்ஃப். இன்னும் நிறைய பேர் சரி ஒரு கேம் விளாண்டு கூட அதில் ஒரு கோவம் வரும், ஒரு வெறி வரும், ஒரு யூனோ இந்த கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுவாங்க அந்த டைமில். அதில் கூட யூ கேன் பி அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு யூ ஷுட் கண்டக்ட் யுவர் செல்ஃப் ஈவன் வென் யூ டூ யுவர் ஹாபி. ஸோ அதை கூட யூனோ வி கேன் அப்சர்வ். ஸோ நம்ம இந்த மாதிரி நீங்கள் சொல்லும் போது மற்ற இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் கூட மற்ற இது பார்த்தா கூட வி கேன் ட்ரை டு ஃபைண்ட் வேஸ் ஆஃப் ஹவு தே டிஸ்பிளே காட்ஸ் கேரக்டர்ஸ் இன் தெம் செல்ஃப். ஸோ இந்த மாதிரி என் வாழ்க்கையில் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, என்ன இவன் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்னு. பட் வாட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் தே சி த ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் இன் யூ. யூனோ எப்படினாலும் எஸ் லாங் எஸ் தே சி தட் இன் யூ, ஐ திங்க் இட் இஸ் ஃபைன். கண்டிப்பாக. ஸோ அது வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். பட் தட் அங்கே தான் நம்ம க்ரூம் ஆகிறோம். நம்ம அப்போ தான் ஓகே நம்ம எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும். இப்போ இந்த மாதிரி நம்ம பேசுனா இங்கே ஒரு மாதிரி பேசிட்டு அங்கே போய் ஒரு மாதிரி பேச முடியாது, இங்கே ஒரு மாதிரி நடந்துட்டு அங்கே போய் ஒரு மாதிரி நடக்க முடியாது. அப்போ இங்கேயே நம்ம வந்து நம்ம ரியலாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அப்போ உள்ளேயே நமக்குள்ளே இருக்கிற பேட்டில்ஸை நம்ம ஃபஸ்ட்டு ஆண்டவரோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் தான் சரி பண்ணிக்க முடியும்.
அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வி லேர்ன். ஸோ இப்போ அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸஸ் உங்களுக்கு இப்போ நாங்கள் ரெண்டு பேர் ஷேர் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு க்ளோசர் சர்க்கிளில் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக இருக்குது, நிறையாவே இருக்குது. சின்ன வயசில் ஸ்கூல் டேஸில் வந்து ஸ்கூல் டேஸில் நம்ம அது ஒரு கேத்லிக் ஸ்கூலாக இருந்தாலுமே எல்லா பிள்ளைங்களுமே இருப்பாங்க, எல்லா ரிலிஜன்ஸ் சார்ந்த பிள்ளைங்களுமே இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளுடைய சாட்சியை காத்து கொள்றதுல வந்து அதில் வந்து நான் நிறைய அப்போ அந்த டைமில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களுக்கு அவங்க ஒரு ஐடியாவில் இருப்பாங்க நம்மளை குறித்து, இந்த பொண்ணு வந்து இப்படி இருப்பா, இவ கிறிஸ்டியன், ஸோ இவ வந்து இப்படிலாம் இருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு அப்படி அவங்க போட்டு வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் நம்ம இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல வந்து ஒரு அவங்களுக்கு அது ஒரு மன வருத்தத்தை உண்டு பண்ணும். இப்போ நம்மமே மற்றவங்ககிட்ட பேசும்போது பழகும்போது ஒரு பர்சனை நம்ம பார்க்கும்போது இவங்க வந்து இவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சில விஷயத்தில் நம்ம பார்த்துருப்போம் அவங்கள, அவங்கள பற்றி ஃபுல்லாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு சில இடத்துல வந்து அவங்கள பற்றி நம்ம தெரிய வரும்போது நம்ம இவங்கள பற்றி என்னென்னலாம் நம்ம திங்க் பண்ணி வச்சுருந்தோம் அப்படி, ஆனால் அவங்க அப்படி இல்லையே, வெளி அவங்க உண்மையில் அப்படி இல்லை அப்படிங்கிற அந்த இது இருக்கும். ஸோ இது ஒரு இந்த பாயிண்ட்ல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்மளை பற்றி ஒரு இமேஜ் வச்சுருப்பாங்க இல்லையா, நம்மளை பற்றி ஒரு இப்போ டேவிட் டேவிட்னா இப்படி தான் அப்படின்னு நான் ஒரு இமேஜ் வச்சுருக்கலாம். அப்படியா இருக்கும்போது நான் வந்து திடீர்னு டேவிடோட இன்னொரு இமேஜ் தெரியும் போது, ஸோ அது வந்து நம்ம நம்ம சொன்ன நம்ம நம்மளுடைய பாக்ஸ்குள்ளே வரலையே, நம்ம யோசித்த மாதிரி வரலையே அப்படின்ற ஒரு அது வந்து அஃபெண்ட் ஆக முடியும். அது வந்து அவங்களுக்கு திடீர்னு இல்லையே வேற மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரு அஃபெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்மள ஒரு பாக்ஸில் வச்சிருக்கும் போது நம்ம நிறைய டைம் அதுக்காகவே ஐயோ இவங்க வந்து நம்ம இப்படி நினைச்சிருக்காங்க அப்படி இருக்கணும் அப்படின்னு நடந்துக்கிறோம். பட் அது வந்து சம்டைம்ஸ் பேக் ஃபயர் ஆகிடும், எல்லா டைமும் நம்ம அப்படி இருக்க முடியாது. ஸோ தட்ஸ் சேலஞ்சிங். இது சொல்லும் போது காமெடியான ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வந்து, ஒரு நாள் மீட்டிங் ஒன்று போயிருந்தேன். அப்போது ஒரு லேடி வந்து வயசான பாட்டியம்மா வந்து கூப்பிட்டு பேசினாங்க, இது மாதிரி உங்களை டிவிலலாம் பார்த்துருக்கேன், நீங்கள் வொர்ஷிப் எல்லாம் பண்ணீங்களே பார்த்துருக்கேன், ஆனால் டிவியில் பார்க்கும்போது ரொம்ப ஹைட்டாக தெரியுங்க, நேரில் பார்க்கும்போது இவ்வளோ குட்டியாக இருக்கு. அதே மாதிரி தான் அந்த பாக்ஸ்குள்ளே அவங்க வச்சுட்டாங்க. இப்போ நேரில் பார்க்கும்போது நான் ஏதோ பேசல, அவங்ககிட்ட ஏதோ சொல்ல, பார்த்துட்டோன்னே ஏய் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன் அதான் திடீர்னு தமிழ் வேற மாதிரி சொன்னாங்க. டிவியில் பார்க்க ரொம்ப வெள்ளையாக இருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ரசிக்கப்பட்ட புதுசில் நம்ம வந்து ஆண்டவரை வந்து நிறைய கேட்டிருப்போம், அவரோடைய வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு அதே மாதிரி போகணும் அதே மாதிரி பண்ணணுன்ற அந்த உற்சாகம் அதிகமாக இருக்கும். அந்த ஹைப்பில் இருக்கும்போது நம்ம அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த தாட் ப்ராசஸ் இருந்துகிட்டே இருக்கணும், அதை மெயின் பண்ணுவோம். ஆனால் நாட்கள் போக 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 நம்மளோட ரியல் வெளியே வர ஆரம்பிக்கும். ரியல் வெளியே வர வெளியில் இவன் ஃபஸ்ட்டு இப்படி இல்லைன்னா இப்போ இப்படி இல்லை இருக்கான் அப்படின்னு வந்து அந்த நேரடியாக கேட்க மாட்டாங்க. நேரடியாக கேட்டால் கூட நம்ம வந்து எதோ சொல்லலாம், பின்னாடி பேசுறது அங்கே பேசுறதுலாம் நம்மளுக்கு காதில் வரும். அப்போ வந்து நம்ம வந்து கில்ட்டி ஃபீல் வரும், நம்ம இப்படி இருக்கணும்னு டிசைட் பண்ணி போயிட்டு இருந்த போது இப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படி தோண ஆரம்பிக்கும். அப்போது வந்து சில சமயம் ரியலைஸ் பண்ணி சரி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டே இருப்போம். இதே மாதிரி போயிட்டு இருக்கும்போது என் லைஃப்பில் காலேஜ் டைம்ஸில் என்னாச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி நம்ம டிக் வாங்கிடலாம். ஏன்னா அவங்களுக்கு அவங்க சர்ச்சுக்கு வரமாட்டாங்க, எங்கேயும் வரமாட்டாங்க. நம்ம இங்கேருந்து அங்கே போகும்போது நம்ம ஆண்டவருடைய பசங்களாக ஒரு சில இடத்துல ஷைன் ஆகும், வார்த்தையிலையோ கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்கிறதுலையோ அவங்க கட்டடிச்சுட்டு ஏதோ பண்ண போவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் கூட நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகள் கேட்டுறதுனால இந்த பாவம் பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு பண்ணும்போது அவங்களுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளாக இருந்துடும். அதே நம்ம வந்து சர்ச்சுக்குள்ளே வரும்போது தான் அண்ணன் சொன்ன மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்குள்ள வரும்போது தான் அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இது எந்த இடத்துல நான் அதிகமாக ஃபேஸ் பண்ணேன்னா என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஒரு விஷயத்தில் வந்து விழுறான், ஒரு தப்பு பண்ணுறான் அப்படின்ற போது அவனுக்கு அட்வைஸ் பண்ணும்போது இது வந்து அங்கே வந்து இடிக்கும். நீ நம்ம அட்வைஸ் பண்ணும்போது அட்வைஸ் பண்ணுற விஷயத்தில் நம்ம கரெக்டாக இருப்போம், ஆனால் வேற ஒரு விஷயத்தில் நம்ம வந்து லேகலில் இருப்போம். அந்த விஷயத்தில் அவன் விழுந்திருப்பான், அதை நம்ம போய் அட்வைஸ் பண்ண போகும்போது நீ அந்த இதில் இப்படி இருந்தல்ல, நீ வந்து எனக்கு சொல்கிறியா அப்படின்னு வந்து அந்த மாதிரி விஷயத்தில் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நீ வந்து இந்த விஷயத்தில் எனக்கு அட்வைஸ் பண்ணுறியா, நீ அந்த விஷயத்தில் விழுந்தல்ல, நீ அந்த விஷயத்தில் குறையா இருக்கல, அந்த தப்பு பண்ணல, நீ வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுறியா அப்படின்னு அந்த அட்வைஸை ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் பவுல் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக்கலுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்போ எப்படின்னா
நான் எதில் விழுறனோ ஒரு விஷயத்தில் இன்னொருத்தர் ஸ்ட்ராங்காக இருப்பான், அவன் வந்து அதை நம்மள்கிட்ட வந்து சொல்லுவான், அதை சொல்லி நம்மளை அவன் தேத்துவான், நாம் எதில் ஸ்ட்ராங்காக இருக்குமோ அதை மற்றவங்கள்ட்ட சொல்லி தேத்துவான். அப்படி ஷேர் பண்ணிக்கும் பொழுது தான் நாம் அந்த விஷயத்தை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நம்மளால் இருக்க முடியும். இந்த ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் நம்ம அட்வைஸ் பண்ணுறது, ஒருத்தர் ஒருத்தருக்கு நம்ம வந்து புத்தி சொல்கிறது நம்ம சரியாக பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து சொன்ன மாதிரி நம்ம சில விஷயங்களில் வீக், நம்ம கரெக்டாக இருக்கும். அப்போ நம்ம வந்து அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லலாம், ஓகே இது இப்படி தான் செய்யணும், இப்படி செய்யக்கூடாது, இப்படி நடந்துக்கக்கூடாது அப்படின்னு. பட் எந்த விஷயத்தில் நம்ம வந்து சரி இல்லாமல் இருக்கோமோ, எந்த இடத்துல நம்ம குறையாக இருக்கோமோ, அங்கே வந்து நம்ம வி ஹாவ் டு லேர்ன். அங்கே வந்து நம்ம வந்து ஓகே நான் எனக்கு குறை இருக்குது, மிஸ்டேக் இருக்குது என் லைஃப்பில், ஸோ ஐ வாண்ட் டு லேர்ன், நான் யார்கிட்ட வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை வந்து வி கேன் சேஞ்ச். கண்டிப்பாக. இன்னொன்று என்னென்னா, இவர் சொன்ன மாதிரி நம்ம இல்லை லீஸ் ஐ மீன் எல்லாரும் பேசின மாதிரி தான், நம்ம வெளியே ஒரு வாழ்க்கையிலும் ஒரு க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இன்னொரு வாழ்க்கையும் நம்ம வாழ்கிறது நம்ம வந்து அவாய்ட் பண்ணோம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஃபேக்காக வாழ்கிறதுல வி கேனாட் கீப் இட் அப். எவ்வளோ நாள் தான் இந்த மாதிரி ஃபேக்காக வாழ்கிறது, எவ்வளோ நாள் தான் ஒரு பொய் சொல்கிறது, ஏன்னா அந்த பொய் சொல்கிறதுக்கு இன்னொரு பொய் சொல்லுவோம், இன்னொரு பொய் சொல்லுவோம், அப்படிக்கிட்டே இருக்கும். ஸோ டு ஸ்டாண்ட் இன் கிரைஸ்ட் we have to always live a life of truth. Epa paaru we should ninga minni sonna mari namba inner struggles vandu first nama aandavarukku oppu kuduthu we have to face that battles ourselves first, correct ourselves, learn to submit ourselves to God. Idella correct pannumbodhu dhaan then all the time we can live one life, no two lives, three lives, four lives, no, only one life. So adu vandu romba mukkiyamaanadhu. And யூத் டைமில் இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி ஃபேசஸ் இட். ரெண்டு வாழ்க்கை, மூணு வாழ்க்கை, ஃபேமிலி டோர் மாதிரி இருப்பாங்க. நான் அதே மாதிரி தான் இருந்தேன், ஃபேமிலிகிட்ட இந்த மாதிரி இருந்தேன், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வேறு மாதிரி இருப்பேன், ஃபேமிலிக்கு எதுவுமே தெரியாது, ரொம்ப ஓ இவன் நல்லா பையன் அப்படின்னு பார்ப்பாங்க, யூனோ. பட் வென் வி ஸ்டார்ட் லேர்னிங் டு லிவ் மோர் லைக் ஜீசஸ், தென் வி பிகம் ஒன், ஜஸ்ட் ஒன் லைஃப், ஹோலி ஃபார் காட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரே பண்ணுவோம். என்ன எதுக்காக நம்ம ப்ரே பண்ண போகிறோன்னா, நம்ம உண்மையாக வாழ்கிறதுக்கு, ரியலாக வாழ்கிறதுக்கு. ஸோ நமக்குள்ளே இருக்கிற இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி ஒரு உண்மையான வாழ்க்கை, ஆண்டவருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் ஒளியில் இருக்கிறது போல் நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஸோ அந்த ஒரு ஐக்கியம், அந்த ஒரு ஒன்னஸ், ஆண்டவர் கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம வந்து அந்த ஒன்னாக இருக்கும்போது, ஆண்டவரோடு ஒன்னாக இருக்கும்போது அந்த லைஃப்பும் நமக்கு வந்து நம்ம உண்மையாக வாழ முடியும். ஸோ அதுக்காக நம்ம ப்ரே பண்ணலாம், நமக்காகவும் ப்ரே பண்ணலாம், பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் நம்ம ப்ரே பண்ணலாம். ஸோ ஆடம் நீங்கள் ப்ரே பண்ணுறீங்களா? ஆ ஓகே, நான் ப்ரே பண்ணுறேன். ஸ்தோத்திரமாண்டவரே, நன்றி செலுத்துகிறோம்ப்பா, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. இப்போ எங்கு இரண்டு மூன்று பேர் கூடி இருக்கிறார்களோ அது இந்த நடுவில் நீங்கள் வாசம் செய்வன் என்று வாக்கு கொடுத்தபடியே எங்கள் நடுவில் என்று நாங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் கேட்டிருக்கீங்கப்பா. நாங்கள் டிஸ்கஷன் பண்ண எல்லா டாபிக்ஸுக்கும் நீங்கள் எங்கள் கூட இருந்து கைட் பண்ணதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள் ராஜா. அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தயக்கத்தை வெளியெடுத்து போடுங்க. ஆண்டவருக்காக இப்படி நம்மளால் வாழ முடியலையே அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்க ஒவ்வொருவருக்காகவும் உங்களுடைய சமூகத்தில் வர ராஜா. அவங்க எல்லாத்துக்காகவும் நான் உங்கள்கிட்ட வேண்டிக் கொள்கிற ராஜா. அவங்களுக்கு உதவி செய்யுங்க, எப்படி ஒரு மாதிரியாக வாழணுன்ற வசனத்தின்படி அவங்கள வாழ அவங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. அவங்கள உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறேன். அவங்களுக்கு உதவி செஞ்சு வார்த்தையிலும் நடக்கையிலும் செய்கையிலும் அன்பிலும் உண்மை போல வளர அவங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் யாவரையும் தாழ்த்தி உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்கள் வழிநடத்தி உம்முடைய மகனாக வாழ, மகளாக வாழ உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம நிலைத்திருப்போம், இந்த உலகத்தில் ஜாக்கிரதையாக இருப்போம், பிறருக்கு மாதிரியாக இருப்போம்.